Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது working process of injection molding machine. இது வந்து semi automated machine. இது எப்படி வந்து process ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் இப்ப mark பண்ணியிருக்கிறது வந்து hopper. இதுல தான் வந்து material inject பண்ணுவாங்க. நம்ம பார்க்க போறது temperature control unit. இதுல வந்து எவ்வளவு temperature maintain பண்ணலாம்னு சொல்லிட்டு இதுல நம்ம fix பண்ணி வச்சிரோம். இதுலயே வந்து on off switch இருக்கும். இந்த heater unit இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் இன்ஜெக்ட் பண்ணாத வந்து மெல்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க சென்டரில். பார்க்குறது வந்து மோல்டு. இங்கே தான் வந்து மோல்ட் அண்ட் பிளாஸ்டிக் வந்து நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் வந்து அட்டைன் பண்ணலாம். கிளாம்பிங் யூனிட்டு, இது வந்து ஹைட்ராலிக்கில் ஆப்ரேட் ஆகுது. இது வந்து மோல்டு வந்து ஹோல்டு பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து மெட்டீரியலை வந்து ஹோப்பரில் போடுறதுக்காக லிவரை பில்ட் பண்ணுறாங்க. இப்போ பிளஞ்சர் ஓப்பன் ஆகுது. இப்போ மெட்டீரியல் இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் லிவரை லாக் பண்ணுறதால மேலேருந்து பிளஞ்சர் வந்து ப்ரெஸ் பண்ணி ஹீட்டு ஆகிட்டுருக்கு. இப்போ காயில் ஹீட்டிங் காயில் மூலம் மெட்டீரியல் ஹீட் ஆகிட்டு மோல்டு க்யூர் ஆன அப்புறமேட்டு மறுபடியும் லிவரை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. லிவர் ஆக்டிவேட் பண்ணோடனே மறுபடியும் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்காக மறுபடியும் மெட்டீரியலை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து மோல்டை வந்து எஜெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்ட்டை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக வந்து மேனுவலாக வந்து கேவிட்டி பிளேட்டையும் ரன்னர் பிளேட்டையும் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து பார்ட்டை வந்து ஹேண்டில் எஜெக்ட் பண்ணுறோம்.